அப்துல் ரவு, அதாவது பெரம்பலூர் மாவட்டம் நம்ம லப்பைக்குடி கிட்ட சேர்ந்த ஒரு 24 வயது இளைஞன். 1995 இலங்கையில் வந்து ஈழத்தமிழர்கள் பல பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்தி வருது. விடுதலை புலிகள் 150 மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்திகளும் வருது. இதை கேட்டு உலக தமிழினமே கொந்தளிப்பில் இருக்கு. அந்த நேரத்தில் இலங்கை அணி தமிழகத்துக்கு கிரிக்கெட் விளையாட வருது. இதை விட ஒரு அசிங்கம், ஒரு தன்மான இழுக்கு தமிழகத்துக்கு இருக்க முடியுமா என்ன? இதை பார்த்த அப்துல் ரவூப் தான் உடம்புல இந்த முட்டிக்கு, கை முட்டிக்கு மேலே உடல் முழுவதும் தான் உடம்பை பற்ற வச்சுக்கிட்டாப்புல, நெருப்பில் பற்ற வச்சுக்கிட்டு தான் அந்த கையில் வந்து என்ன வச்சுருக்காருன்னா, துண்டு பிரசுரங்கள் வச்சுருக்காரு. அதில் ஈழத்தமிழர்களுக்கு விடுதலை வேண்டும், ஈழத்தமிழர்களை ஆதரிக்கிறேன், இலங்கை அணியே தமிழகத்தில் கிரிக்கெட் விளையாடாதே, இது போன்ற வாசகங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த துண்டு பிரசுரங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு பெரம்பலூர் கடைவீதிகளில் தான் உடம்புல நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஓடுறாரு. இறுதியாக பெரியார் சிலை முன்னாடி வந்து விழுந்துடுறாரு. அப்போ வந்து காவல்துறை வந்து அவர்கிட்ட விரைந்து ஓடுறாங்க மரண வாக்குமூலம் வாங்கிறதுக்காக. அப்போ போயிட்டு அவங்க அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன கட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கட்சியை சொல்லி கொச்சப்படுத்திடாதீங்க, இது ஈழத்தமிழர்களுக்காகவும் உலக தமிழர்களின் தன்மானத்துக்காகவும் நான் என் உயிரை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு உயிரை விட்டுட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகி, நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இறந்து 27 ஆக போகுது இந்த டிசம்பர் 15. அப்படிப்பட்டவரை கண்டிப்பாக நாம் நினைவு கூறணும். அவருடைய கனவையும் சுமந்து நாம் கண்டிப்பாக பயணிப்போம். முத்துக்குமாருக்கும் மூத்தவன், ஈழத்தமிழர்களுக்காக பல பேர் தமிழ்நாட்டிலிருந்து உயிரை விட்டிருந்தாலும் முத முதல்ல ஈழத்தமிழர்களுக்காக தமிழகத்திலிருந்து உயிரை விட்ட முதல் நபர் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் ரவூப் தான். அந்த மனிதரை நினைவு கூறுவோம். நன்றி.